ஹை கைஸ், நீங்க சூப்பரான ஒரு ரம்மி பிளேயரா இருந்தா ரம்மி வந்து அழகா நம்மளால மணி வின் பண்ண முடியும். அதுக்கான ஒரு ஆப் தான் ரம்மி சர்க்கிள். ரம்மி சர்க்கிள்ல கிட்டத்தட்ட 1 crore வரைக்கும் ஆக்டிவ் பிளேயர்ஸ் இருக்காங்க. அண்ட் ரம்மி சர்க்கிள்ல நீங்க ரம்மி விளாண்டு அழகா நம்மளால மணி வின் பண்ண முடியும். வின் பண்ண அமௌண்ட் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அழகா டிரான்ஸ்பர் பண்ணி வித்ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஆப் பாத்தீங்கன்னா நிதி அபாயத்திற்கு உட்பட்டதாலையும் 18 வயசுக்கு மேல இருக்கவங்க மட்டும்தான் விளையாடணும். அதுவும் உங்களோட ஓன் ரிஸ்க்ல தான் விளையாட போறீங்க. மேபி இந்த கேம் அடிக்ஷனா கூட இருக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா போறவங்களுக்கு வெல்கம் போனஸா 2000 ரூபீஸ் வரைக்கும் தராங்க ஃபர்ஸ்ட் டெபாசிட்ல. என்ன வெயிட் பண்ணிருங்க? கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, டவுன்லோட் பண்ணி வின் பண்ணுங்க. வேலைக்கு போகாம என் பக்கத்துல வரணும்னு நினைச்ச முடியல சக்தி. உன்னையும் பார்த்துக்கிட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு எங்க வீட்டில் என்னால் பதில் சொல்லவே முடியல. பார்க்கறேன் பார் திருடு. லீலா எது காலைல ஆரம்பிக்கிறப்போ போயிடுவேன், நாளைக்கு போயிடுவேன். இப்படி 2 வருஷம் ஓடிடுச்சு சக்தி. பக்கத்து வீட்டுக்காரங்கலேருந்து ஆஃபீஸ் வரைக்கும் கேட்குறாங்க உன் புருஷன் என்ன பண்ணுறாரு, என்ன ஜாப் போகிறாருன்னு. 1000 கொஷின் கேட்டு என்ன டென்ஷன் பண்ணுறாங்க. எனக்கு அசிங்கமாக இருக்கு சக்தி வெளியே போகிறதுக்கே. நானே காஃபி போட்டா? கைவிடு சக்தி. இதில் எங்கள் அம்மா வேற எப்போ பிளான் பண்ணுறீங்க, எப்போ பிளான் பண்ணுறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சார் அதில் கரெக்டாக இருக்கேன்னு எப்படி நான் எங்கள் அம்மாட்ட சொல்கிறது? இப்படி பார்க்காத சக்தி, இப்படி பார்த்து பார்த்தா நீ ஏமாத்துற. இந்த புடி போமா.
ஆக்சுவலாக நான் இந்த வட்டம் ரெஸ்யூம் போட்டு ஒரு கம்பெனிக்கு அனுப்பியிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீக்கில் கிடச்சிரும். நான் அதுக்கப்புறம் ரொம்ப பிஸியாயிருவேன். நீ என்ன பண்ண போகிறேன்னு தெரில, ஏன்னா ரொம்ப மிஸ் பண்ண போகிற. அதுக்கப்புறம் என் கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது, ரொம்ப மிஸ் பண்ணுவேன். உன்னை பார்க்காம இருக்க முன்னடா, பேசவே முடியலடா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண போற. நீ வேணா பாரு, இது நடக்கும். நான் ஃபீல் பண்ணவே மாட்டேன். நீ கண்டிப்பா ஃபீல் பண்ணுவ. பாப்பமா பார்க்கலாமே. அப்ப ஃபீல் பண்ண மாட்டேன். பண்ண மாட்டேன். சரி வா, நீ ஃபீல் பண்ணல என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஆபீஸ் டைம் ஆச்சு, கை விடு. ஆபீஸ்க்கு டைம் இன்னும் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் டைம் ஆகாது. நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்டா. டி ப்ளீஸ் ப்ளீஸ் வா போலாம். சரி சக்தி, பை, நான் கிளம்புறேன். சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது ரெஸ்யூம் போடலாம் இல்லடா. மை டியர் பொட்டி, நானும் ரெஸ்யூம்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன், சரியா? கண்டிப்பாக ஏதோ ஒரு ஜாப் கிடைச்சிரும். அப்படி கிடைக்கலாட்டி கிடைக்கிற வேலைக்கு நான் போயிடுறேன். ஓகே, அதுக்கு இல்லடா. நீ வீட்டில் இருந்தால் உனக்கு போர் அடிக்கும்ல? அதான். ஆமாம் ஆமாம், ரொம்ப போர் இருக்கு தெரியுமா. எங்கள் அம்மாலாம் பாவம், இப்படி தான் வீட்டிலேருந்து போல போடிச்சோ தெரில. ஜாப் மட்டும் கிடைக்கட்டும் முதல்ல. சக்தி எஸ்கே. ஆமாம், உனக்கு டைம் ஆகல, ஆஃபீஸ் கிளம்பல, டைம் ஆச்சு. ஆமாம் ஆமாம், பை பை பை. ஏ பொட்டி, என்ன இல்லை, நீ வேற வேலைக்கு போயிடுவியா, நான் மட்டும் வீட்டில் தனியாக இருப்பேனா? ஏதாச்சும் கொடுத்துட்டு போனேன்னா நீ வர்ற வரைக்கும் நான் உனக்காக குட்டி போட்டு போன மாதிரி வீட்லயே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்ல. டேய், இப்போதானடா முடிஞ்சது. அது முடிஞ்சிருச்சு. டேய், ஐயோ சத்தம் போல வெளில போறதே. ஐயோ, கண்டாவே போட்டுச்சுடா பாட்டில் குடிச்சா. செட்டு அப்பாடா, வர்றதுக்குள்ள முடிச்சாச்சு. குளிச்சுட்டு வரணுண்டா சாமி. சக்தி, சக்தி, நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? என்னம்மா, எதுக்கு என் பர்ஸ்ல இருந்து 1000 ரூபாய் எடுத்த? நானா? இல்ல, நான் எடுக்கல. போய் சொல்லாத. நீ எடுக்கல, வேற யார் எடுத்திருப்பா? ஏ பொட்டி, சத்தியமா நான் எடுக்கலடி. கிட்ட வராத, திருடலாம் ஆரம்பிச்சிட்டல. லீலா, நான் எடுக்கலம்மா. எப்படியா சமாளிச்சிடறா சத்தி? எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, ஆனா நீ இப்படிலாம் பண்றது அசிங்கமா இருக்கு எனக்கு. லீலா, நான் எடுத்த உங்ககிட்ட சொல்ல மாட்டேனா? இரு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு அழாத? ஓகே, உட்காந்து யோசிச்சா தெரிஞ்சிடும். கேஷ் இங்கே தான் எங்கேயா மிஸ் ஆயிருக்கும், சரியா? பார்த்துடலாம். நீ டயர்டாக இருக்க, நீ என்ன பண்ற, இப்படி உட்காரு, நான் போயிட்டு காஃபி போட்டு உனக்கிட்ட வரேன். ஓகே, டன். சக்தி, ஐயோ, கண்டுபிடிச்சா ஸ்மெல்ல வரல, போலாம். சொல்லுமா, என்ன கட்டியெல்லாம் பிடிக்கிறாளே, இதெல்லாம் நடக்காது, என்ன தப்பு பண்ணுறோம் மாட்டோம், எல்லாம் கிளியராக ஒழிச்சு வச்சாச்சு. என்னது இது? அது என்னது இதுன்னு கேட்டேன். என் ஃப்ரெண்ட் சிவா இருக்கான்ல, அவன் பைக்ல போகும்போது அதையெல்லாம் நீ என்கிட்ட சொன்னான்.
நட்பு அது மட்டும் இல்ல, நாங்க வாலிப வயசுல எத்தனை நிட்ஸ் அப்படி இப்படின்னு போய் அதெல்லாம் வேணாம். அவ வந்து இது மாதிரி சீரியஸா இருக்கும்போது மனசு உறுத்துச்சு. காசு என்ன பண்ணு தெரியல லீலா. அதான் நம்ம செல்வன் இருக்காருல, அவர் கடையில போயிட்டு 500 ரூபாய் வாங்கி ஒரே ஒரு பீர் குடிச்சிட்டேன். என்னது செல்வம் கடையில கடன் வாங்கினியா? டேய், அவன் நாளைக்கு போகும்போது என் மூஞ்ச பார்த்து காசு கேப்பான்டா. கேப்பான்ல கேப்பான். ஒரே ஒரு பீருக்காக என்ன பலி கொடுத்துட்டியடா. ஒழுங்கு மறியதே போய் காசு கொடுத்துட்டு வா. இருந்தாலும் மனசு கொஞ்சம் வலிக்குது. இப்ப ஏன்டா? பின்ன என்னடா, எனக்கு ஆக்சிடென்ட் சொன்ன பத்தியா? அது கூட பரவாயில்லடா. ஆனா இந்த அண்ணன் எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டாலடா உன் பொண்டாட்டி. 3 வாரம் மாச கடைசின்றதுனால இந்த மாதிரி தப்புகள்லாம் தொணை போக வேண்டியதா இருக்கு. எத்தனை வாரம்? 3 வீக்ஸ். 3 வாரம் என்னடா, இனிமே இந்த பக்கம் வந்தா என்ன என்னன்னு கேளுரா. குடும்பமாடா இது. அப்புறம் எதுக்கு 500 ரூபாய் வாங்கிட்டு போற பிச்சைக்காரன் நாயே. லீலா குளிச்சிருப்பா. லீலா